ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பிரேட்சோதயா ஓவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிட்ட நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நோய் அப்படிங்கிறது நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது இருக்குது இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு அல்லது நோயே வாராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழிபாடு அல்லது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக நோய் அப்படிங்கிறது தாய் இல்லாத மனசால கூட பார்த்துடலாம் நோய் இல்லாத மனசால பார்க்க முடியாத ஒரு கஷ்ட காலமாக இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குது அது வந்து கஷ்ட காலமாகவும் இருக்கலாம் களிகாலமாகவும் இருக்கலாம் கரோனா காலமாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் நோய் பாதிப்பு அல்லது மருத்துவ தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் இருந்து பொதுவாக மருத்துவம் சொல்கிறது நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஆயிரத்திட்டு வழிகளை வந்து மருத்துவம் சொல்லியிருக்குது அதாவது இந்த மாதிரி சாப்பிடு சரியான நேரத்தில் சாப்பிடு முறையான நேரத்தில் தூங்கி எந்திரி நிறைய நேரத்தில் அதாவது மனுஷனுடைய உடம்புக்கு வந்து ஓய்வு கொடு அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயங்கள் நமக்கு மருத்துவம் சொல்லியிருந்தாலும் விஞ்ஞானம் சொல்லியிருந்தாலும் நம்ம அதையெல்லாம் கடைப்பிடிச்சால் கூட எவ்வளவுதான் உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கிட்டு கூட சர்க்கரை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துடுது அப்படிங்கிறது தான் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து இந்த நோய் அப்படிங்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கு நோய் வந்தாலும் அந்த நோய் தொலையிலிருந்து அதாவது விருந்து சாப்பிட வேண்டிய வயசில் விருந்து சாப்பிட வேண்டிய சூழலில் மருந்து சாப்பிடக்கூடிய சூழல் அதிகம் பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் அந்த மருந்து சாப்பிடவங்க கூட விருந்து சாப்பிடக்கூடிய தகுதி வரணும் அப்படின்னா அந்த மாதிரியான சூழலை சந்திக்கணும் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் வழிபாடுகள் மூலமாக அதற்கான பிராப்தம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே மாந்தீஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் இந்த மாந்தீஸ்வரர் வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம நிறைய முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாலும் அந்த மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு கூட நம்ம முறையாக போக முடியலைங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி கடவுள் வழிபாடு சம்மந்தப்பட்ட மாந்தீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கோ அந்த வழிபாடுகளுக்கு வந்து நீங்கள் செல்ல முடியாத சூழலில் வந்து நம்ம சுருக்கமான வழிபாடு பல்வேறு விதமான வழிபாடுகள் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான சன்னதியை வந்து நாளில் அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அதாவது டீ காப்பி கூட சாப்பிடாம டிப்பன் சாப்பிடாம குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஒரு வெள்ள வஸ்திரம் அணைஞ்சிக்கிட்டு வைத்தீஸ்வரன் முருகப்பெருமாளுடைய கோயிலில் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த குளத்தில் வந்து ஒரு மூணு கை தீர்த்தம் எடுத்து உங்களுடைய உச்சத்தில் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த வைத்தீஸ்வரன் முருகப்பெருமாள் கோயிலில் வந்து உங்களுடைய பேரில் பண்ணிக்கிட்டு அதே வைத்தீஸ்வரன் கோயிலில் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க மிளகு அதை வாங்கி சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடம்பில் பெரிய நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விட அந்த விடுபடக்கூடிய ஒரு நல்ல சூழல் அந்த நேரத்திலேயே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உண்மை திரும்பவும் சொல்றேன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அதிகாலையில் சென்று அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும் பொழுது நீங்கள் எந்த விதமான சாப்பாடோ டிஃபனோ அல்லது வேறு வகையான டீ காபி கூட அருந்தாமல் போய் வெறுவைத்தோடு நீங்கள் வந்து வெள்ளை வேஷ்டி அணிஞ்சிக்கிட்டு வெள்ளை வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு பெண்களாக இருந்தோம் அப்படின்னா வெள்ளை வஸ்திரம் அப்படிங்குற பதிலாக பொதுவாக மங்களகரமான இந்த மஞ்சள் நிற வஸ்திரம் செவ்வாய் பகவானுக்கு உண்டான பழுப்பு நிறம் நெருப்பு நிறத்தில் அல்லது வந்து பழுப்பு நிறத்தில் அல்லது மஞ்சள் நிறத்தில் வந்து உடை அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது சேலையாக இருக்கலாம் சுடிதாராக இருந்துகிட்ருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான அழகான கலரில் வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு வெறுவைத்தோடு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டு முருகப்பெருமானுடைய குளத்தில் அந்த வைத்தியசரன் கோயில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து மூணு கை நீர் எடுத்து நீங்கள் தலையில் தெளிச்சிக்கிட்டு அதில் ஒரு கை நீர் வந்து பருகிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசித்து வளம் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக வளம் வரும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய அந்த உப்பு மிளகு அந்த இரண்டையும் வாங்கி நீங்கள் சாப்பிடணும் அதுக்கு தனியாக சீட்டு ரசீது கொடுப்பாங்க அங்கே வந்து ரசீது ஒரு பத்து ரூபா பணம் கட்டி அந்த ரசீதை வாங்கிட்டு அந்த ரசீதை கொண்டு போய் பக்கத்துலேயே அந்த உப்பும் மிளகும் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சமாக ஒரு மூணு உப்பு மூணு மிளகு வர்ற மாதிரி கையில் எடுத்து கொடுப்பாரு அதை வாங்கி அந்த விரிவத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு நோயில் இருந்தால் கூட எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவம் பார்த்துருந்தால் கூட எவ்வளவு பெரிய பெரிய மருத்துவரை சந்திச்சிருந்தால் கூட ஏன் அயல்நாடு சென்று மருத்துவம் பார்த்தால் கூட அந்த மருத்துவத்தால் கிடைக்காத ஒரு நிவாரணம் இந்த சிறு கல்லுப்புக்கும் மிளகுக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த நேரத்திலேயே அதாவது எந்த நேரத்தில் வந்து கல்லுப்பும் குறுமிளகும் சாப்பிட்றீங்களோ அந்த நேரத்திலேயே உங்களுடைய ரண வேதனைகளுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் நன்மையான பாக்கியம் ஆரம்பிச்சுங்கிறது தான் உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த முருகப்பெருமானுடைய சன்னதியில் உங்களுடைய பேரில் அர்ஜனை பண்ணிட்டு வரது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் சார் இதுவெல்லாம் சொல்லியிருக்கீங்க இதுவெல்லாம் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து செய்ய முடியாத சூழலும் இருந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கும் பொழுது இன்னும் இதைவிட எளிமையான வழிபாடு இருக்குதுதான வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முருகப்பெருமானுடைய சன்னதி அப்படிங்கிறது கிடையாதுங்க எந்த சன்னதியாக இருந்தாலும் அது அம்மன் தெய்வமாக இருந்தாலும் சரி அமைதியான தெய்வமாக இருந்தாலும் சரி அகங்கார தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வ சன்னதியில் வந்து உங்களுக்கு வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அல்லது உங்களுடைய குல தெய்வமாகவே இருந்தாலும் சரி இந்த மாதிரியான தெய்வ சன்னதிகளில் அன்னதானம் போட்டாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தில் கண்டிப்பாகவே கலந்துக்குங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கலந்துக்கிறது அப்படிங்கிறத விட எந்த கோயிலுக்கு

எங்கே அன்னதானம் கொடுக்குறாங்களோ அந்த அன்னதான கோயிலில் வந்து அன்னதானத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதே நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் இந்த அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அதாவது வாழைப்பரம் கற்கண்டு சர்க்கரை ஏலக்காய் முந்திரி இதுவெல்லாம் போட்டு இந்த சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி பஞ்சாமிரதம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சமாவது வாங்கி சாப்பிட்டுங்க எப்போது எங்கே அன்னதானத்துக்கு போகிறீங்களோ அந்த அன்னதானம் போகிற அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வேறு உடை ஏதாவது ஒரு தெய்வ வந்து இந்த மாதிரி இந்த பஞ்சாமிரதம் கொடுக்கக்கூடிய அல்லது நீங்களாகவே ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கி கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி கற்கண்டு போட்டு கலக்கி சாமி முன்னாடி வச்சு அந்த நாள் காலையில் சாப்பிட்டுக்கலாம் காலையில் அது மட்டும்தான் ஆகாரமாக இருக்கணும் வேறு வகையான இட்லி தோசை அப்படிங்கிற டிஃபனுக்கு போகக்கூடாதுங்க காலையில் இந்த அபிஷேகம் சம்பந்தப்பட்ட அதாவது பஞ்சாமிரதம் சம்பந்தப்பட்ட ஆகாரம் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் அந்த நாள் மதியம் எந்த கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாங்களோ அந்த அன்னதானத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல எவ்வளவுதான் ரண வேதனை இருந்தால் கூட அந்த ரண வேதனைகளும் மன வேதனைகளும் விலகக்கூடிய பாக்கியம் அந்த நாள்லேயே ஆரம்பிக்கும் தான் பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான ரண வேதனைகளும் மன வேதனையை விலகக்கூடிய பக்குவம் தான் பொதுவான ஒரு அம்சமாக இருந்துகிட்ருக்குது இதை செஞ்சு பாருங்க அப்படிங்கிறத விட இதை செஞ்சு பார்த்தா அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தீர்க்கமாகவும் அதே சமயம் நோய் தீரக்கூடிய மார்க்கமாகவும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்